ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாமி சமையல். இன்றைக்கி உருளைக்கிழங்கை வச்சு டிஃப்ரெண்ட்டாக புதுசாக ரொம்ப டேஸ்ட்டாக முறுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொட்டேட்டோவில் சிப்ஸு பஜ்ஜிலாம் தான் சாப்பிட்ருப்போம், ஆனால் முறுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மீடியம் சைஸில் 3 உருளைக்கிழங்கு, அதை விட டபுள் மடங்கு அரிசி மாவு, எண்ணெய், உப்பு, சீரகம், மிளகாத்தூள். பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் ஒன்றே கூட நமக்கு போதும். உருளைக்கிழங்கை வேக வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன், தோல் உரித்து மசிச்சுக்கணும். உருளைக்கிழங்கு ஒன்றுன்னா அதை விட டபுள் மடங்கு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கணுங்க. இதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் முறுக்கு வந்து ஷேப்பாக வராது. அதுக்காக தான் உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுட்டோம். இது கூடவே நம்ம மற்ற பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு, அப்புறம் மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து நான் வந்து அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் ரொம்ப அதிகம் வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்து போட்டுக்கலாம். கரம் மசாலாலாம் கூட போட்டுக்கலாம். நமக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குதோ அந்த பொறுத்து நம்ம அதை சேர்த்துக்கலாம். சீரகம், அப்புறம் உப்பு, எண்ணெய் வந்து நம்ம கிறிஸ்பாக இருக்கணுங்கிறதுக்காக எப்பயுமே நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட்டு தான். உப்பு போட்டாச்சு, எண்ணெய், இதெல்லாமே விட்டு நல்லா மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா சேர்த்து பட்டர் வேணால் கூட நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். இதில் இதெல்லாம் சேர்க்கும்போது ஏற்கனவே நமக்கு உருளைக்கிழங்கு கிறிஸ்பாக இருக்கும், இதெல்லாம் சேர்க்கும்போது இன்னும் ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால ரொம்ப தண்ணி தேவைப்படாது. நமக்கு பிசையும் போது தெரியும் நமக்கு இந்த மாவு பதம் வரணுங்கும் போது கொஞ்சமாக சேர்த்து தண்ணியை பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இது ரொம்ப நேரம்லாம் ஊற வேண்டாங்க, ஒரு 10 நிமிஷம் ஊறினா கூட போதும். கையில் நம்ம எண்ணெய் வச்சு பிசையும் போது ஒட்டாமல் வரும் நல்லா. அதுக்காக இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இது அப்படியே நம்ம அச்சில் போட்டு பிழிஞ்சு எடுத்துட்டோம்னா நம்ம முறுக்கு ரெடி ஆகிடும். மர அச்சு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எவர் சில்வர் அச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டார் அச்சு தாங்க நான் இதில் புழிஞ்சு பார்த்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சாப்பிட்டு இது என்ன முறுக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது, எப்படி செஞ்சுங்கன்னு எல்லாருமே கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த அச்சு தான் நான் எடுத்து பண்ணினேன். நமக்கு தெரிஞ்சது தான் அந்த முறுக்கு குழலுக்குள்ளே எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம முறுக்கு புழிஞ்சோம்னா ஒட்டாமல் நல்லாயிருக்கும். ஆயில் பேப்பரில் இதை நான் புழிஞ்சு வச்சுட்டேன். எண்ணெயில் டைரெக்டாக பிழியறதை விட இந்த மாதிரி பிழியறது நமக்கு கொஞ்சம் சேஃப்டி, எண்ணெய் கையில் தெறிக்காமல் இருக்கும். அதனால நான் முதல்ல புழிஞ்சு வச்சுட்டு அப்புறம் எண்ணெய் சூடான பிறகு அதில் எடுத்து இந்த மாதிரி ஃபோர்க்கில் எடுத்து போட்டுட்டேன் நான். இல்லை கரண்டி பின்னால் புழிஞ்சு திருப்பி போடுறதுனாலும் போடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு போட்டு எடுத்துட்டோம்னா கிறிஸ்பாக மொறு மொறுன்னு சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பொட்டேட்டோ சிப்ஸை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செய்யும்போது ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும், ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.